Mozilla எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிற பொதுக்குரல் தரவு திட்டம் அந்த திட்டத்துக்கு நம்ம நம்மளுடைய குரலை கொடையா கொடுக்கறத பத்தி நம்ம ஒரு சின்ன அறிமுக உரையோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு முழுக்க இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை தொழில்நுட்ப கோளாறுகள் உங்கள் சைடில் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கனாலும் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள். நாங்கள் கடைசியில் அந்த குரூப்போட லிங்க்கையும் ஷேர் பண்ணுறோம். முடிஞ்சால் அந்த குரூப்லேயும் இணைஞ்சிருங்க. இது இன்னைக்கு ஒரு நாளோட முடிய போகிறது கிடையாது. இதை நம்ம தொடர்ச்சியாக பண்ண போகிறோம். அது முன்னாடி இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய பொன்னான நேரத்தை செலவு பண்ணி இங்கே இணைஞ்சிருக்கிற இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மொசில்லா பொதுக்குரல் திட்டம் நம்ம தொடர்ச்சியாக கனியம் சார்பாகவும் விழுப்புரம் கிழக்கு அமைப்பு சார்பாகவும் நம்ம தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுக்குரல் தரவு திட்டம் அப்படிங்கிறத பற்றி, இந்த பொதுக்குரல் தரவு திட்டம் அப்படிங்கிறது ஏன் இது என்ன பொதுக்குரல் தரவு திட்டம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கலாம். இது இந்த தேவை என்ன, ஏன் பொதுவாக ஒரு குரலை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு இருக்கலாம். இதில் என்னுடைய குரல் நான் கொடையாக கொடுக்கறதன் மூலயமா எனக்கு என்ன சேரும், இதில் எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, என்னோட குரலை நான் பொதுவில் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் உங்களுக்கு இருக்கலாம். அதை பற்றின எல்லா விதமான விளக்கங்களும் இங்கே கொடுக்கப்படும். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கேட்கலாம். முதல்ல காமன் வாய்ஸ், மொசில்லா காமன் வாய்ஸ் பொதுக்குரல் திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு இருக்கிற சந்தை அமைப்பில் மார்க்கெட் எக்கானமி அப்படின்ற கான்செப்டில் எல்லாமே பணமாக்கப்பட்டு இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக அது ஃப்ரீ கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு இடத்துல பே பண்ணியிருப்பீங்க, இல்லை நீங்கள் அந்த மார்க்கெட்டில் ஒரு கமாடிட்டியாக இருப்பீங்க. அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இன்னைக்கு இந்த மார்க்கெட் எக்கானமியில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அது ஆக்சுவலாக அது ஃப்ரீ கிடையாது. நீங்கள் அந்த இடத்துல ஒரு கமாடிட்டி, உங்களோட டேட்டாவை அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் தர, அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஆண்ட்ராய்டு ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணி தர அந்த இந்த நிறுவனத்துக்கு உங்களுடைய தனி தகவல்களை பயனர் தகவல்களை நீங்கள் தரீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சம்மதம் தெரிவிச்சுட்டு தான் அதை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துல உங்களுடைய தகவல்கள் எடுக்கப்பட்டு அது ஒரு மூன்றாம் தரப்பினருக்கு விற்கப்படுது. அதில் தான் நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்லையோ இல்லை இமெயிலையோ இல்லை நீங்கள் உங்களுடைய மொபைல் ப்ரௌசர்லையோ நீங்கள் ஏதாவது தேடும்போது அது தொடர்பான விளம்பரங்கள் நீங்கள் வேறு ஏதாவது தளங்களுக்கு போகும்போது, ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியான இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடிட்டு வரும்போது திரும்ப அது சம்மந்தமான விளம்பரங்களாகவே வர்றது எல்லாமே நடக்கிறதாக நம்ம பார்க்குறோம். இது இந்த விஷயத்துக்குள்ளே தான் நம்ம பொதுக்குரல் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் எக்கானமியில் இருக்கும்போது பயனருடைய தகவல்களே ஒரு கமாடிட்டியாக மாற்றப்படும் போது நம்ம அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் ஃபாஸ்ங்கிற ஒரு கல்ச்சரை பற்றி பேசுகிறோம். ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ், லிபரேட்டர் சாஃப்ட்வேர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட் கல்ச்சரை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற லைசன்ஸை பற்றியும் பேசுகிறோம். அப்புறம் காப்பி ரைட்ஸ் அப்படின்றதுக்கு ஆல்டர்னேட் நம்ம காப்பி லெஃப்ட் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். காப்பிரைட்டட் கண்டென்ட், பேட்டன்ட் கண்டென்ட் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம பப்ளிக் டொமைன் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறோம். ஸோ இத்தனை விஷயங்கள் நம்ம ஆல்டர்னேட்டாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் காமன் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் மொசில்லா கையில் எடுக்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, இன்னைக்கு சமீபத்தில் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி நம்ம பார்க்குறோம். அப்படின்னா அது குரல், நம்மளுடைய வாய்ஸ் கமாண்ட்ஸை ஒரு கம்ப்யூட்டர் கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு வளர்ந்துருக்கிற அமேசானுடைய அலெக்ஸா சாதனமாகட்டும், கூகுளுடைய கூகுள் ஹோம் ஆகட்டும், நம்ம மொபைலில் இருக்கிற நீங்கள் பல பேர் அதை பெரும்பாலும் பயன்படுத்தியிருப்பீங்க. டெக்ஸ்ட், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் குரலாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல தமிழில் அழகாக டைப் பண்ணி கொடுக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இன்னைக்கு ஃப்ரீயாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டேட்டா கலெக்ஷன் நடந்திருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாய்ஸ் மாடுலேஷனும் ஒரு விதமாக இருக்கும். ஒரு 10 வயசு குழந்தை வாசிச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஒரு 80 வயசு முதியவர் வாசித்தாருன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு 20 வயசு பையன், ஒரு 18 வயசு என்ன மாதிரி ஒரு 18 வயசு பையன் வாசித்தா ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷனும் மாறும். அதே மாதிரி இப்போ தமிழில் நம்ம எடுத்துக்கிட்டீங்க, இங்கிலீஷும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியனோட ஏசன்ட் ஒரு மாதிரி இருக்கும், ஜெர்மனோட ஏசன்ட் ஒரு மாதிரி இருக்கும், நேட்டிவ் அமெரிக்கன்ஸோட ஏசன்ட் ஒரு மாதிரி இருக்கும், நேட்டிவ் அமெரிக்கன் சொல்லுவேன், இங்கிலாண்டோட ஏசன்ட், யூகேவோட ஏசன்ட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த மொழி உச்சரிப்பும் மாறுது. அதே மாதிரி தமிழுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிங்கப்பூர் தமிழ் ஒரு மாதிரி, இலங்கை தமிழ் ஒரு மாதிரி, மலேசிய தமிழ் ஒரு மாதிரி, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து கொங்கு தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், வட தமிழகத்துடைய தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், கன்னியாகுமரியோடைய தமிழ் ஒரு மாதிரி இருக்கும், தென் தமிழ்நாட்டோடைய தமிழ் வேற மாதிரி இருக்கும். அந்த உச்சரிப்புகள்ல நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், லகரம் லகரம் அந்த மாறுபாடெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு கம்ப்யூட்டர் கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்ற சஜஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது எல்லாமே தான் வந்து இது வந்து இன்னைக்கு வளர்ந்துருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி. இதை வச்சுதான் வந்து இன்னைக்கு வந்து கூகுள் ஹோம் ஆகட்டும், நாளைக்கு வரப்போற வந்து டெஸ்லா மாதிரியான, கூகுள் மாதிரியான ஆட்டோமேஷன் கார்ஸ் ஆகட்டும், ஹோம் ஆட்டோமேஷன்ஸ் ஆகட்டும், எல்லாமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறது இந்த வாய்ஸ் கமாண்ட்ஸை பொறுத்து தான். இதுக்கு தகவல் வந்து ஒரு பெரிய தகவல் திரட்டு வந்து நடந்திருக்குது, திருட்டு இல்லை திரட்டு நடந்திருக்குது. கூகுள் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், அவங்க எல்லாம் அதை பண்ணியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே வந்து பொதுமக்களாகிய நாம, சாமானியர்களாகிய நாம பேசுனது தான், நாம கொடுத்த தகவல்கள் தான். ஆனா இது எதுவுமே வந்து இன்னைக்கு பொதுவில் இல்லை. அதை நான் அந்த 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 வாய்ஸ் டேட்டாவை எடுத்து நான் வந்து ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணணும், இல்ல வந்து ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நான் வந்து ஒரு செயலியை செய்யணும் அப்படின்னா இங்கிலீஷுக்கு ஒரு சில லாங்குவேஜஸ்க்கு அது ஃப்ரீயா வச்சிருக்காங்க. ஆனா தமிழுக்கு நான் அதை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னா எனக்கு அது பொதுவில் இல்லை. அதுக்கு நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1000 முறை நான் பயன்படுத்தலாம், ஒரு 1000 முறை தான் அதை நான் பயன்படுத்தணும். அதுக்கு மேல நான் பயன்படுத்தணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு பணம் கட்டணும். ஆனா அந்த தகவலை எங்க எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தா நம்மள மாதிரியான மக்கள், நம்மள மாதிரியான பயனர்கள் கொடுத்த தகவலை தான் அவன் எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை அவனுடைய காப்பிரைட்ஸ்குள்ள கொண்டு வந்திருக்கான். இதுக்கு ஆல்டர்னேட்டா தான் வந்து மொசிலா வந்து எப்பவுமே கடந்த காலங்கள்ல மொசிலா ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்டர்நெட்ல நடந்துகிட்டு இருக்கிற பிரைவசி இஷ்யூ ஆகட்டும், ஒரு பயாஸ்டா நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே அகேன்ஸ்டா நின்று ஆல்டர்னேட் இன்டர்நெட்டை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிற மொசிலா நிறுவனம் வந்து இன்னொரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க, காமன் வாய்ஸ் ப்ராஜெக்ட். என்ன அப்படின்னா உலகம் முழுக்க பேசப்படுற எல்லா மொழிகளுடைய குரல் தரவுகளையும் வந்து ஒரு இடத்துல கொண்டு வர்றது. அதை வந்து நாளைக்கு வந்து மெஷின் லேர்னிங்காகவும் வேற என்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, எந்த ஒரு பேட்டன்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு காப்பிரைட் கண்டென்ட்டும் இல்லாமல் மொத்தமாக அதை பொதுவில் வைக்கிறது, யார் வேணாலும் எந்த தேவைக்கு வேணாலும் அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட இதை வந்து ஆரம்பிச்சு அதை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த விதத்துல வந்து மொசில்லா காமன் வாய்ஸ்ல நம்மளுடைய மொழியை நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். அதுக்கான தகவல் திரட்டில் தான் இன்னைக்கு நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இது இன்னைக்கு தான் நம்ம ஆரம்பிக்கிறோமான்னா இல்லை, ஏற்கனவே ஒரு 2-3 வருஷமா இதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம 2-3-4 வருஷமா இதை பண்ணியும் நமக்கு தேவையான அளவுக்கு இன்னும் தகவல் நமக்கு வந்து சேரலை, தரவுகள் வந்து சேரலை. அதை வந்து நம்ம இன்னும் ஒரு பெரிய முன்னெடுப்பாக எடுத்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா தமிழர்கள் மத்தியிலும் இதை கொண்டு போயிட்டு தமிழ் மக்களுடைய இந்த குரல் கொடையை வந்து நம்ம ஒரு இடத்துல கொண்டு வந்து எந்த விதமான பயன்பாட்டுக்கும் அதை, உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன் என்னென்ன மாதிரியான பயன்பாட்டுக்கு இதை கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாம வந்து சாதாரணமா மொபைல் யூஸ் பண்ணுவோம், அதாவது செவி பார்வைத்திறன் சரியா இருக்கிற மக்களாக பெரும்பாலான மக்கள் ஒரு மொபைல் போனை வந்து சாதாரணமா யூஸ் பண்ணுவோம். ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி அதை எப்படி யூஸ் பண்ணுவாரு அப்படின்ட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வியப்பா தான் இருக்கும். ஏன்னா நாம யூஸ் பண்ற மாதிரி அவங்களும் வந்து அதை ரொம்ப சாதாரணமா அந்த செல்போனை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது ஆண்ட்ராய்ட் போன் ஆகட்டும், வேற எந்த ஸ்மார்ட் போன் ஆகட்டும், அது அந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அதுல இருக்கிற அந்த வாய்ஸ், டெக்ஸ்ட் டு வாய்ஸ் அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு என்ஜின் வந்து அவங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவங்க அதை வந்து காதுக்கு கிட்ட வச்சுக்கிட்டு கேட்டு அதுல என்ன இருக்கு, அந்த ஸ்கிரீன்ல என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஸ்கிரீன் ரீடர் கான்செப்ட், ஸ்கிரீன் ரீடர்னு சொல்லுவாங்க சாஃப்ட்வேர். அந்த ஸ்கிரீன் ரீடர் சாஃப்ட்வேர்ஸ்க்கு இந்த மாதிரியான டேட்டா செட்டு தேவை, ஒரு வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஒரு பலவிதமான குரல் தரவுகள் தேவைப்படுது. எப்படி அதை வந்து ஒரு மிஷின், ஒரு காமன் மிஷின் வாய்ஸுக்கு அதை மாத்துறது அப்படின்ட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கேயே வந்து பொதுக்குரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொதுக்குரலை வந்து ஒரு 1000 பேர் படிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 1000த்துல இருந்தும் ஒரு டோனை எடுத்து அது மிஷின் வந்து ஒரு நாம வந்து அதை வந்து ஒரு 10 மாடுலேஷனுக்கு டிசைன் பண்ணலாம். 10 பேர் பொதுக்குரலை படித்தா எப்படி இருக்கும், 10 மெஷின் வாய்ஸ் அதை படித்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1000 பேர் அதை படித்தாதான் 10 பேருக்கான வாய்ஸ் மாடலை நம்மளால, நான் உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், 1000 பேர் படித்தா 10 பேர் எடுக்க முடியுன்றது கிடையாது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது அந்த அதுக்காக தான் நம்ம வந்து இந்த தகவல் திரட்ட பண்றோம். இப்படி பண்றதன் மூலயமா இப்போ ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகட்டும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆகட்டும், எல்லாருக்குமே பயன்படுற, அதாவது தொழில்நுட்பம் வந்து எல்லாமே சரியா இருக்கிற இயற்கையில எல்லாமே ஒரு பலமான ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து இது பயன்படணும் அப்படின்லாம் இல்லை. அறிவியல் வந்து அனைவருக்குமானது அப்படிங்கிறது தான் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். அப்ப அனைவருக்குமான இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை நாம கொண்டு போய் சேர்க்கணும். எந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னும் போது அது எல்லா மனிதர்களுக்கும் தானே. அப்ப எல்லா மனிதர்களுக்கும் அப்படின்னும் போது இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது, பணம் கட்டி தான் அதை வந்து யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா வந்து எல்லா சாதாரணமா நம்ம பயன்படுத்துறோம். ஆனா வந்து ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் சாஃப்ட்வேர் ஒரு யூஸ் பண்ணணும், ஒரு பாறை மாற்றத்தினால யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு அதுக்கு பணம் கட்ட வேண்டியதா இருக்குது. அவர் மனுஷன் இல்லையா, அவர் நம்மள மாதிரி மனுஷன் கிடையாதா, அவர் வேற ஏதாவது கிரகத்துல இருந்து வந்துட்டாரா, இல்ல அவருக்கு வந்து நம்ம வாங்குற நாம இன்னைக்கு உழைச்சி சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அதை விட அதிகமா அவங்க சம்பாதிக்கிறாங்களா, எல்லாத்துக்குமே பணம் கட்டி அவங்க யூஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிக்குது இல்லையா. அப்போ இதை நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரியான பொதுக்குரல் திட்டங்கள்ல இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர் மாதிரியான விஷயங்களை நம்ம ஊக்குவிக்க வேண்டியதா இருக்குது. அந்த அடிப்படையில இப்ப இந்த பொதுக்குரல் தரவு திட்டம் நம்ம சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு தகவல் கிடைச்சது அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஆகட்டும், ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் டீப் ஸ்பீச்ன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு நீங்க ஒரு ஆங்கில வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, யூடியூப்ல வேற ஒரு மொழி சார்ந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல கேப்ஷன்ஸ், அந்த கேப்ஷன்ஸை வந்து நீங்க வந்து வேற ஒரு லாங்குவேஜ் கூட செலக்ட் பண்ணலாம். ஸோ டைனமிக்கா வந்து அதுக்கு என்ன ஆடியோ வருது அப்படிங்கிறத வந்து என்ன கண்டென்ட் வருது அப்படிங்கிறத எடுத்து ரிசர்ச் மிஷின் லேர்னிங் மூலயமா அதை ரிசர்ச் பண்ணி உள்ள இருந்து அதுக்கான ஒரு வேர்டை வந்து சஜஸ்ட் பண்ணுது. பெரும்பாலும் சரியா இருக்குது, பல இடங்கள்ல தவறா இருக்குது. இதை வந்து ஓப்பன்ல இல்லை, இங்க பிரச்சனையே அதுதான். இங்க எல்லாமே இருக்குது, தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே நமக்கு கைகூடி இருக்குது. ஆனா பலதும் வந்து ஒரு குறிப்பிட்ட நிறுவனங்கள் கிட்ட, ஒரு குறிப்பிட்ட முதலாளிகள் கிட்ட போய் சிக்கிக்கிட்டு இருக்குது. இது எதுவுமே பொதுவில் இல்லை, எல்லாருமே பயன்படுத்தும் வடிவங்கள்ல இல்லை. ஸோ அப்போ நாம வந்து அதை பத்தி அதையும் நம்ம செய்ய வேண்டியதா இருக்குது. ஒரு வேற ஒரு வீடியோவை நான் பார்க்கறதுக்கு நான் இந்த டீப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான தரவுகள் இருந்தது அப்படின்னா நான் டீப் ஸ்பீச்சுக்கான டேட்டா செட்டை நான் கிரியேட் பண்ணி நான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து ஒரு மொழி குறித்து ஆராய்ச்சி நான் பண்ணணும் அப்படின்னா இந்த மொழியில எத்தனை விதமான உச்சரிப்புகள் இருக்குதுன்றது எனக்கு தரவுகள் இல்லை. அதை நான் திரும்ப ஒரு இடத்துமோ நான் போயிட்டு பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பொதுக்குரல் தரவு திட்டம் தரவுகள் இருந்தது அப்படின்னா நான் அதை பயன்படுத்தி எந்த விதமான ஒரு ஆராய்ச்சிக்கும் என்னால் பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில நாம வந்து பொதுக்குரல் தரவு அப்படிங்கிறத நம்ம ஊக்குவிக்க வேண்டியதா இருக்குது. அதை நம்ம வந்து மக்கள் மத்தியில இன்னும் அவேர்னஸ் கொண்டு போயிட்டு பலருடைய குரல் தரவுகளை நாம வந்து சேகரிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து இன்னைக்கு செய்ய போறோம். இன்னைக்கு இங்க வந்திருக்கும் 22 பேர் வந்திருக்கும், இன்னும் இது நிறைய பேர் இதை கொண்டு செய்யணும். உதாரணத்துக்கு இன்னைக்கு நாம வந்து இங்க பாத்தீங்கன்னா commonvoice.mozilla.org/ta இந்த சைட்டுக்குள்ள இந்த URL குள்ள போங்க. நீங்க மொபைலும் யூஸ் பண்ணலாம், டெஸ்க்டாப்பும் யூஸ் பண்ணலாம். டெஸ்க்டாப் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க ஒரு அமைதியான இடத்துல இருக்கிறத மட்டும் உறுதி செஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்க பேசுறத விட மற்ற சத்தங்கள் அதிகமா இருந்தது அப்படின்னா அது வந்து தகவல் அது பயன்படாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபேன் சத்தமும் கம்மியா இருக்கிற மாதிரி, இல்ல உங்க அந்த ஃபேனுடைய காத்து வந்து உங்களுடைய மைக்ல படாத மாதிரி பாத்துக்குங்க. இந்த சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா commonvoice.mozilla.org/ta அப்படிக்குள்ள போனீங்க அப்படின்னா லாகின் பண்ண சொல்லும், இல்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லும். நீங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா டைரக்டா லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல உள்நுழை அல்லது பதிவு செய்ய அப்படின்ட்டு இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2-3 ஆப்ஷன் இருக்கும். உங்களுடைய ஜிமெயில் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா GitHub உடைய அக்கௌண்ட் இருந்ததுன்னா லாகின் பண்ணிக்கலாம், ஃபயர்பாக்ஸ் உடைய அக்கௌண்ட் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் தேவையில்லை. ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்க மொபைல்ல இருந்து கூட ஜிமெயில் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது இமெயில் யூஸ் பண்ண விரும்புனீங்கன்னா கூட அதை நீங்க கொடுத்து இமெயிலுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அதை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே கிட்டப்போடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு டைரெக்டாக வந்து டேஷ்போர்டு வந்து லான்ச் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டு இருக்கும். இப்போ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா புள்ளி விவரங்கள் இருக்குது, இலக்குகள் இருக்குது, அவார்ட்ஸ்னு நம்ம 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 வச்சுக்கிற இலக்குகளை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பேட்ச் கொடுப்பாங்க. புள்ளி விவரங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து தமிழுக்கு 1200 நம்ம ரீச் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம வந்து 6222 ரீச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட குரலை வந்து குறையாக கொடுக்கறது, அதாவது குரலில் பங்களிக்கிறது. ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஏற்கனவே பங்களிச்சவங்களுடைய குரலை வெரிஃபை பண்ணுறது அப்படின்ட்டு. அதாவது பங்களி அதை பேசுக, அப்படி இல்லைன்னா தவனி, அதாவது நான் பேசுறது. இப்போ இது வந்து நான் பேசணும், நான் பேசினேன் அப்படின்னா என்னுடைய குரல் வந்து இது பதிவு செஞ்சுக்கும். இது கவனிக்கிறது, வேற ஒருத்தவங்க பேசியிருப்பாங்க, அவங்க சரியா பேசியிருக்காங்களா அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டு இது சரியா இருக்கா அப்படின்னா ஆம், சரியா இல்லைன்னா இல்லை, தப்பா இருக்குதுன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை எனக்கு இது எல்லாம் சந்தேகமா இருக்குது அப்படின்னா நான் அறிக்கை எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தலாம். அப்படி இல்லைன்னா இல்லை நான் இதை ஸ்கிப் பண்ணிடுறேன் அப்படின்றதையும் நீங்கள் தவிர்க்க அப்படின்றத கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இடைமுகப்பு தமிழில் வச்சுருக்கேன், அதனால எனக்கு முழுக்க தமிழில் வருது. நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்போடைய லாங்குவேஜ் என்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வரும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா லாங்குவேஜுக்குமானது. தமிழ் லாங்குவேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1200 வேர்ட்ஸ்க்கு நம்ம 104 துணுக்குகள் தான் நம்ம வந்து இது வரைக்கும் இங்கே செயல்பாட்டில் இருக்குது. இங்க பாத்தீங்க அப்படின்னா முதன்மை பங்களிப்பாளர்கள் எவ்வளோ வந்து இங்க பங்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். எத்தனை பேர் பங்களிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க எவ்வளோ பங்களிச்சிருக்காங்க. இவர் பாத்தீங்க அப்படின்னா சாந்தக்கா 31,000 பங்களிப்புகள் அவர் செஞ்சிருக்காரு, அவர் பதிவு செஞ்சிருக்காரு. சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எந்திரன் 6,000 துணுக்குகளை வந்து சரிபார்த்திருக்காரு. இந்த மாதிரியான டேஷ்போர்டு இங்க இருக்குது, நீங்க அதுலயும் பாத்துக்கலாம். ரெண்டாவது இப்போ பங்களி இந்த பேஜ் ஓபன் ஆன உடனே நீங்க மொபைல் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலும் சரி, டெஸ்க்டாப் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணாலும் சரி, பங்களின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கான்ட்ரிபியூட் அப்படின்ட்டு. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் வரும், பேசுக இல்லைன்னா கவனி அப்படின்ட்டு. நீங்க பேசுக செலக்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க வாய்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய ப்ரௌசர்ல நீங்க ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கணும், ஏற்கனவே என்னோட மைக் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒலி வாங்கியே பயன்படுத்து அனுமதி கிடைத்தவை பர்மிஷன் கொடுத்துருக்கேன். அதனால தான் இப்போ நான் பேசுறது கூட உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கு இல்லையா. அதனால இப்போ நான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும், எனக்கு எந்த பாப்பும் வராது. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேசுக கிளிக் பண்ணும்போதோ இல்லை இந்த ப்ரௌசர் பேஜ் ஓப்பன் பண்ணும்போதோ உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கும். உங்களுடைய ஒலி வாங்கியே நீங்கள் வந்து இந்த இந்த வலைத்தளம் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் அனுமதி தரீங்களா அப்படின்ட்டு ஒரு பாப்பப் வரும். நீங்கள் அதை அனுமதி கொடுத்துருங்க. அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைக் வந்து நீங்க பேசுறது கேட்கறதுக்கு ரெடியா இருக்கும். அப்புறம் இந்த இந்த மைக் ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு டோன் ஒன்று வரும். அந்த டோன் வந்த உடனே நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அடுத்து கூட போய்க்கலாம். தவிர்க்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஸ்கிப் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா இது அது மிகவும் நல்லதாகி விட்டது அப்படிங்கிற ஒரு சாதாரண வார்த்தை இருக்குது. இப்போ நான் இதை வந்து உச்சரிக்கிறேன். இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ண போறேன், இந்த ஐக்கானை நான் கிளிக் பண்ண போறேன். அது மிகவும் இல்ல, அது சரியா இப்போ நான் சரியா வாசிக்கல, அதனால நான் வந்து இப்போ திரும்ப ரீரெக்கார்டிங் அதுக்கு நான் போக போறேன். அதுக்கு இந்த இடத்துல நான் ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு அப்படியே இங்கே துணுக்குகளை மீளாய்வு செய்க அல்லது மறுபதிவு செய்க அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து திருப்பி வந்து நான் அதை வாசிக்கிறேன். அது மிகவும் நல்லதாகி விட்டது. முடிச்ச உடனே நான் வந்து ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிடுறேன். பேச ஆரம்பிக்கும் போது கிளிக் பண்ணுறேன், பேசுகிறேன், முடிச்ச உடனே நான் அந்த ஸ்டாப் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அது சரியா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் வந்து ஒரு முறை கேட்டுக்கலாம். இப்ப நான் இந்த பிளே ஐகான் இருக்குது இல்லையா, இதை நான் கிளிக் பண்றேன். எனக்கு கேக்குது, சரியா இருக்குது, அதனால நான் வந்து இதை அப்லோட் கூட பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கிளிப்பை கூட நான் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அஞ்சு ஒவ்வொரு முறையும் அஞ்சு அஞ்சு கிளிப்பா தான் வரும், ஒரு ஒரு பேட்ச்னு சொல்லுவாங்க. அந்த அஞ்சையும் நீங்க வந்து வாசிச்சா சரியா இருக்கும். இப்ப உங்களுக்கு இதுவும் பெருசா இருக்கு அப்படின்னா நான் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இதுவும் பெருசா இருக்கு, இப்ப இது இது ஓகே, இதுவும் இது கரெக்டா இருக்கு. அந்த பெண்கள் உற்சாகமா நான் திருப்பி இதை காணிப்பேன். அந்த பெண்கள் உற்சாகமாக தொண தொண என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள். நான் முடிச்சிட்டேன். இது இது சந்தேகமா இருக்குது, சிந்தனை இல்லாக அப்படின்ட்டு ஒரு வார்த்தை வருமா அப்படிங்கிறது தெரியல. நான் வந்து இதை வந்து ரிப்போர்ட் பண்றேன். இலக்கண பிழை, எழுத்து பிழை அப்படின்ட்டு இதை நான் ரிப்போர்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி தப்பா இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க அதை ரிப்போர்ட் கூட பண்ணிக்கலாம். இப்ப நான் இதை வாசிக்கிறேன். அதை இன்னும் நான் அச்சிடவில்லை. முறையாக கட்டப்பட்ட கட்டடத்தின் மேல் மாடி கட்டுவது எளிது. வலது கையை தலைக்கு மேலே உயர்த்தி கொண்டு வரவும். இப்ப நான் அஞ்சுமே முடிச்சிட்டேன். அஞ்சுமே முடிச்சதுனால எல்லாமே ரெடியா இருக்குது. நான் திருப்பி ஒரு முறை வேணும்னா நான் எல்லாத்தையுமே ஒரு முறை கேட்டுக்கலாம். இல்ல ஏதாவது தப்பா இருக்குது அப்படின்னா நான் ரீ ரெக்கார்டிங் கூட போய்க்கலாம். இப்ப நான் வந்து இங்க சமர்ப்பின்னு இருக்குது, நான் சப்மிட் பண்றேன். இப்ப அது அந்த அஞ்சும் வந்து சப்மிட் ஆகுது. இங்க மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராக்ரஸ் வர ஓடிக்கிட்டே இருக்கும். துணுக்குகள் பதிவேற்றப்பட்டன. இப்ப அடுத்த அஞ்சு வரும், அடுத்த அஞ்சு தயாரா இருக்கும். நம்ம திரும்பி வாட்ஸ்அப்புக்குள்ள போகலாம். இப்ப கவனி நாம பார்க்கலாம், எப்படி கவனி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்ட்டு. இப்ப இங்க வந்து வலியார் முன் நீ எப்பொழுதாவது உதவியை நாடி அவரிடம் சென்றிருப்பாய், அப்பொழுது நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாய். இந்த 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 வார்த்தை இருக்குது. இப்ப இந்த கிளிப்பை வாசிச்சிருக்காங்க, அவங்க என்ன சரியா வாசிச்சிருக்காங்களா அப்படிங்கறத நான் கேட்கணும். அதுக்கு இந்த பிளே பட்டன் நான் கிளிக் பண்ணணும். இதை வந்து அவங்க சரியா வாசிச்சிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து இப்போ அப்ரூவ் பண்றேன். நான் ஆம் அப்படிங்கறத அப்ரூவ் பண்றேன். ஆம் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவ் ஆயிடும். ஒரு நிமிஷம். அவங்க அதை சரியா வாசிச்சிருக்காங்க. இப்ப அது முடிஞ்ச உடனே நம்ம வந்து ஆம் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆம் வந்து கிளிக் பண்ண முடியாது, இல்லை கிளிக் பண்ணலாம். இப்ப நான் வந்து திரும்பி இதை கேட்கறேன். இதுவும் சரியா வாசிச்சிருக்காங்க. இப்ப எனக்கு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா நான் வந்து இல்லை கிளிக் பண்ணலாம். இது எதுவும் தப்பு இல்லை, அதனால நான் இல்லை கிளிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப ஆம் அப்படின்றத கொடுக்குறேன். இன்னைக்கு அவங்க வாசிச்சிருக்கிறத ஏதாவது புரியல, இல்ல தப்பா இருக்குது, தப்பா வாசிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து திரும்ப அதை ரிப்போர்ட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கே சந்தேகமா இருக்குது அவங்க சரியா தான் வாசிச்சிருக்காங்களா அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க அதாவது ஸ்கிப் பண்ணிக்கலாம், தவிர்க்க கொடுத்துக்கலாம். இப்ப இதுவும் ஒரு ப்ராசஸ். அஞ்சு அஞ்சா பேட்ச் பேட்சா வரும். நீங்க அதை வந்து லிசன் பண்ணியோ இல்லை வாய்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியோ நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி இதில் இப்போதைக்கு நம்ம நிறைய வார்த்தைகளை சொற்றொடர்களை உள்ள இணைச்சிருக்கோம். ஃபுல்லாக நீங்கள் வாசிங்க, மற்றவங்களையும் வாசிக்க வைங்க. எந்த அளவுக்கு அதிகப்படியான குரல் தரவுகள் மாடல்ஸ் வருதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பொதுக்குரல் திட்டத்தின் மூலயமா கிடைக்கப்போகிற பயன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் டூல்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அது எல்லாருக்குமே ஃப்ரீயாக தான் கிடைக்க போகுது. அந்த அடிப்படையில் இதை யோசிங்க. இது இது யாருக்கும் தனிநபராகவோ இல்லை இது இதை நான் இப்போ பண்ணுறதன் மூலயமா எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பல லட்சம் கோடி வரப்போகிறதாவோ எதுவும் கிடையாது. இது நம்ம மொழிக்கானது, இதை நாம தான் வளர்த்து எடுக்கணும். ஏன்னா கடந்த காலங்கள் ஆகட்டும், நம்ம மொழி உருவான அந்த முதல் மனுஷன் பேசின நாள்லேருந்து ஆகட்டும், இந்த மொழி பல விதங்களில் பரிணமிச்சிருக்குது. பல படையெடுப்புகளையும் தாண்டி இன்னைக்கு தமிழ் தனித்தமிழாகவே தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படின்னா இது இன்னைக்கு தமிழ் பேசக்கூடிய நம்மளால தான் முடியும். வேற யாரும் வந்து நம்ம மொழியை வாழ வச்சிடலாம் முடியாது. நாம அதை வந்து முறையாக கொண்டு போனதான். இன்னைக்கு இருக்கிற வளர்ந்து நிற்கிற தகவல் தொழில்நுட்ப உலகத்தில் ஒரு சில மொழிகள் வந்து மற்ற எல்லா மொழிகளையும் டாமினேட் பண்ணி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் வந்து தொழில்நுட்ப மொழி அப்படின்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஒரு அறிவியல் அப்படிங்கிறது அனைவருக்குமானது அப்படின்னும் போது அது இங்கே வாழக்கூடிய மனிதர்கள் பேசக்கூடிய எல்லா மொழிகளுக்குமானதாக தான் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இதை நம்ம பங்களிக்கலாம். நம்ம இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போகலாம். சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம். நீங்கள் எல்லாரும் மியூட்டில் இருப்பீங்க. அன்மியூட் பண்ணிவிட்டு உங்கள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். என்னோட பேர் வந்து அனுராதா. லாகின்ல என்னோட மெயில் கொடுத்தேன். அதுக்கு எதுவுமே ரிப்ளை எதுவுமே வரல. உங்களுக்கு மெயிலில் நீங்கள் ஸ்பேம் பாக்ஸில் எதையாவது போய் செக் பண்ணுங்க. உங்களுக்கு செக் பண்ணிட்டேன், எதுவும் இல்லை, எதுவும் வரலையா? அப்போ வேற ஏதாவது ஆல்டர்னேட் ஆப்ஷன், அந்த ஜிமெயில் ஆப்ஷன், அதை ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஓகே. உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் வரும், பாஸ்வேர்டு. ஓகே, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். என் பேர் கந்தசாமி. நான் வந்து லாகின் பண்ணேன். லிங்க் வந்துச்சு. லிங்க்கில் வந்து சில டீட்டெயில்ஸ் கேட்டாங்க, பேர், மெயில் எல்லாம், அதெல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க் போச்சு. அந்த டேட்டாலாம் கொடுக்கணுமே. என்ன தகவல் கேட்குது? நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு இருந்துச்சு. லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு இருந்தது. அந்த தகவல் நீங்கள் கொடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. உங்களுடைய தனிநபர் தகவல்கள் எந்த இடத்துலையும் சேமிக்கப்படாது. இந்த டேஷ்போர்டை தவிர, இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா, ஒரு டேஷ்போர்ட் நான் காட்டினேன் இல்லையா, யார் யார் எவ்வளோ பங்களிப்பு செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு. இது கூட நீங்கள் வேணாம் அப்படின்னா உங்களுடைய பேரை வந்து இதுலேருந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை என்னோட பேர் இதில் லிஸ்ட் ஆகணும்னு நான் விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இங்கே பல பேர் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க பேர்லாம் இதில் இல்லை. இங்க இருக்கிற 10 பேர் 15 பேர் மட்டும்தான் இல்ல, பல ஆஃப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய நேம் லிஸ்ட் இது எதுவுமே வராது. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் சேஃபாக தான் இருக்கும். ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்குது, நான் அதை தரலாமா வேணாமன்ற சந்தேகமே வேண்டாம். இது எல்லாமே வந்து எங்கேயுமே பகிரப்படாது. நன்றி. நன்றி. வேற ஏதாவது சந்தேகங்கள்? நீங்க மியூட்ல இருப்பீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.